பிபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிபிசி தமிழ் பேஸ்புக் நேரலைக்காக சென்னையிலிருந்து பிரமீளா கிருஷ்ணன். தமிழகத்துல சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு தொடர்பா பல போராட்டங்கள் நடந்துட்டு வருது. அதுல இப்போ ஒரு புது போராட்டமா சென்னையிலிருந்து சேலம் வரை அமைக்கப்பட உள்ள பசுமை சாலை 277 கிலோமீட்டருக்கு அமைக்கப்பட இருக்கிற அந்த நெடுஞ்சாலைக்கு எதிரான போராட்டம் வந்து தொடங்கி இருக்குது. இந்த சாலை தொடர்பா, இந்த நெடுஞ்சாலை திட்டம் தொடர்பா சட்டசபையில வந்து முதல்வர் பேசியிருந்தப்ப என்ன சொன்னாருன்னா, இந்த சாலை அமைக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் வந்து குறைவாக போகுது, வெறும் 2.5 மணி நேரத்துல சென்னையிலிருந்து சேலம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்காக இந்த வனப்பகுதிகளை நாங்க கையகப்படுத்தும் போது ரொம்ப அதுல வந்து பெரும் சேதம் எதுவும் ஏற்படாம பாத்துக்க போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் தொடர்பான விரிவான தகவல்களையும், இதற்கு ஏன் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்குது அப்படின்றத பத்தியும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் பியூஷ். இந்த சென்னை சேலம் ஹைவே இந்த திட்டத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்குது. சேலம், திருவண்ணாமலை எல்லா மாவட்டங்களையும் இதை பத்தி மக்கள் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு திமுக எதிர்கட்சி தலைவரும் அதை பத்தி சொல்லியிருந்தாரு. எல்லா மக்களும் அந்த மாதிரி அதுக்கு எதிர்ப்பு இருக்கு, அவங்களுடைய அச்சத்தை எல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தொழில் வளர்ச்சிக்காகத்தான் இந்த திட்டம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இந்த மாதிரியான திட்டங்கள் அறிவிச்ச உடனேயே எப்படி போராட்டங்கள் தொடங்குது? ஏன் மக்கள் வந்து எந்த வளர்ச்சி திட்டங்கள் வந்தாலும் ஒரு போராட்டம்ன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி அப்படி பேசப்படுது? இது ஏன் ஆரம்பிக்குது? வளர்ச்சி திட்டம் வந்தால் யாரும் பேச மாட்டாங்க, இது அழிவு திட்டம்னால பேசுகிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ தொழில் ரீதியாக அதை ஃபஸ்ட்டு நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, விசாரிங்க, அவங்க இந்த திட்டத்தை வரவேற்கிறாங்களான்ட்டு. தே டோன்ட் நீட் அன் எக்ஸ்பிரஸ்வே. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா எக்ஸ்பிரஸ்வே வந்துச்சுன்னா இப்போ கிலோமீட்டருக்கு பயங்கரம் சார்ஜஸ் ஆகிட்டு இருக்கு. இருக்கிற மோசமான ரோட்டில் நால்வழி சாலை வந்து ரெண்டு வழி சாலையாக போயிட்டு இருக்கு, சேலத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்குமே. அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணாமல், அதை சரிப்படுத்தாமல் இப்போ 8 வழி சாலை கொண்டு வந்தாங்கன்னா 4 மடங்கு அதிகமாக காசு வாங்க போகிறாங்க எக்ஸ்பிரஸ்வே பேரில். அதை கொடுக்க லாரி சங்கம் அசோசியேஷன் ரெடியாக இல்லை. ஸோ அந்த கூட்ஸ் போக்குவரத்தெல்லாம் அவன் வந்து ஏற்றுக்க மாட்டான். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே. இன்னொரு ஒன்று வந்து, வேறு செக்மெண்ட் யார் அந்த ரோட்டில் போக போகிறாங்கன்னா காரில் இருக்கிறவங்க போக போகிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டீசல் கம்மியாகும், புது சாலை போட்டோம்னா டீசல் கம்மியாகும், நீங்கள் முதல்ல ரொம்ப சுற்றிட்டு போயிட்டுருந்தீங்க, கியர் போடணும், கியரை ரிமூவ் பண்ணணும், அதெல்லாம் கதப்பிச்சுட்டு இருக்காங்க, பிரேக்கெல்லாம் அடிக்கணும்ன்ட்டு. சிம்பிளான விஷயங்க, கார்காரை மட்டும்தான் நம்ம பிரச்சனைனா நீங்கள் காரை ஓட்டுறது கம்மி படுத்துவீங்க, ரயில்வேல போட்டோம் அதிகமாக, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகம் பண்ணுங்கள். ஸோ ஒரே செக்மெண்ட் தான் இதில் வந்து லாபப்படைப்படும். இந்த பிஎம்டபிள்யூ, வால்வோ இந்த மாதிரி கார் வச்சுட்டு நிறையா பணம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக இது திட்டம். இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்காரன் கவர்மெண்ட் பஸ்ஸஸே இன்ஃபேக்டிங் டோன் கொடுத்துட்ருக்கு. இட்ஸ் அ வெரி ஹைலி டாக்ஸிங் திங் ஃபார் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கவர்மெண்ட் பஸ் ஆல்சோ. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஓய்ந்ததுக்காக அதை நல்லா கொண்டு வந்தீங்கன்னா போதும், மக்கள் அதுதான் கேட்குறாங்க. நீங்கள் கேட்காத விஷயத்தை கொண்டு வரது தான் ரொம்ப மக்கள் கொதிக்கிறாங்க. இந்த ஹைவேல வந்து 2.5 மணி நேரத்துல சென்னையிலிருந்து சேலம் போயிடலாம், இதன் மூலமா நிறைய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகும் அப்படின்றாங்க. தொழில் வளர்ச்சி தான் இதுல இதனோட முக்கிய காரணம் அப்படின்றாங்க. என்ன விதமான தொழில் வளர்ச்சி சாத்தியம்? நீங்க சேலத்துல வசிக்கிறனால அங்க இருக்கிற அந்த மாவட்டத்துல என்ன மாதிரியான தொழில் வளர்ச்சி இப்ப இருக்கு? இந்த சாலை வர்றது மூலமா என்ன அதிகமாகும் நினைக்கிறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாத குவெஸ்டின் நான் பதில் எப்படி சொல்றது? அவங்க தான் சொல்லியிருக்காங்க, ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க, நாங்களும் கேட்டுட்டே இருக்கோம். மண்டபம்லாம் போட்டு வச்சுட்டு கேட்டோம், ஏசியாலெல்லாம் புக் பண்ணோம், கலெக்டர் அம்மாவுக்கு வந்து சொல்லுங்க, சிஎம் சார் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்கோம். எந்த தொழில் எதுனால எப்படி வளர்ச்சி ஆகும்? நீங்கள் தார் ஊத்துறனால அது தக்காளி கொடுத்துற போதா, அது பால்கோவா கொடுத்துருமா, இல்லை அது துணி கொடுத்துருமா, அது வீடு கட்டிடுமா? அப்போ பொதுமக்களுக்கு இது வரைக்கும் இந்த திட்டம் தொடர்பாக எந்த விதமான விழிப்புணர்வோ இதை பற்றி எந்த செய்தியுமே சொல்லப்படலையா? ஏன்னா சட்டசபையில் வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு, இது மக்கள் இதில் விருப்பப்படுறாங்க, இந்த தொழில் வளர்ச்சி சாத்தியம் எல்லாத்துக்கும் பயன் அளிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இவ்வளோ ஒரு மெகா ப்ராஜெக்டாக இது எடுக்கும்போது இது இதை பற்றின எந்த விஷயங்களையும் பொதுமக்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்? நீங்களே ஷேர் பண்ணுங்க, நீங்கள் தான் ரிப்போர்ட்டர், நீங்கள் ஷேர் பண்ணுங்களே பார்க்கலாம். போகும் நம்பர் 3, இது எக்ஸ்பிரஸ்வே. எக்ஸ்பிரஸ்வேனா புரிஞ்சுக்கோங்க, யாரும் நடுவுலாம் போக முடியாது, நடுவில் ஒரு கடை கூட போட முடியாது. அந்த ரியல் எஸ்டேட் இம்பாக்ட் எவ்வளோ வரும்போது அது யோசனை பண்ணுங்க. அப்புறம் இந்த ரோடை வந்து இந்த மூணு மணி நேரம் போகிறதே சொல்லிட்டு இருக்காங்கல்ல, 3 மணி நேரம் போகிறது வந்து கார் தான், உண்மையா இல்லையா? ஒரு காருக்காக மட்டும் வந்த திட்டம் இது. பஸ்ஸஸ் எல்லாம் 100 மேலே போக போகிறது இல்லை ஸ்பீடு.
கேபிஎன் அந்த மாதிரி பஸ் ரஃபாக ஓட்டுறவங்க வேணால் போகலாம், ப்ரைவேட் பஸ்ஸஸ் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் போகாது. ட்ரெயின்ஸில் பெரும்பாலும் மக்கள் ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்காக ஏதோ பண்ண போகிறீங்களா, இல்லை கார் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் ஏதோ பண்ண போகிறீங்க? அப்போ கார் வச்சுருக்கவங்க கூட எவ்வளோ நாள் அவன் சேலத்துலேருந்து சென்னை வந்துட்டு போகிறது தான் வேலையாக அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியில் வந்துருக்கணும். ஃபீஸிபிலிட்டி ஸ்டடினா டெக்னிக்கல் ஸ்டடியில் வரும். இப்போ எக்ஸிஸ்டிங் ரோடு என்ன இருக்குது, இதுக்கு தேவை என்ன இருக்குது, அதெல்லாம் வரும். அது பண்ணவே இல்லை. அது பண்ணாமே நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம். அது பண்ணாமே மக்களை சிறையில் போட்டுட்ருக்காங்க. அது பண்ணாமே த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க, குண்டாஸில் போட்டுரும், அதில் போட்டுரும், இதில் போட்டுருவோன்ட்டு. கேட்கறது ஐயா அன்பாக ஒரு கேள்வி தான் கேட்டுட்ருக்கோம். விவரங்களை கொடுங்க ஐயா, முதல்ல நீங்கள் முதல்ல விவரங்களை கொடுங்க, அப்புறம் பேச்சு வார்த்தை அப்புறம் நடத்தலாம், அப்புறம் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் விவரத்தை கொடுக்க மாட்டேன் என்ன போய் பிடிவாதம் இருக்குது? Why will you not give information openly, transparent-ஆ பண்ண வேண்டியதானே? பெரிய வறட்சி திட்டம் தானே இது. இல்லை இப்போ சொல்லியிருக்காங்களே 1900 ஹெக்டார் நிலம் நாங்கள் வந்து கையகப்படுத்த போகிறோம், அதில் வந்து 400 ஹெக்டார் அரசு புறம்போக்கு நிலம், 40 ஹெக்டார் மட்டும்தான் வனப்பகுதியில் வருது, இதெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க. இது என்ன இது, இதுனா இது என்ன விவரங்கள் அரசுகிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்க? நான் சொல்றேன் இல்லை, 10,000 கோடி யார் கொடுக்குறாங்க அவங்களுக்கு? அந்த 10,000 கோடி எப்படி அறிவு பண்ணீங்க? அந்த ஃபிகரை உங்கள் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி பிரகாரமே திட்டத்துக்கு 4 கோடி ரூபாய் ஆகும் 1 கிலோமீட்டருக்கு 4-வே லேனுக்கு. இது 8-வே லேனால டபுளுக்கு 50% சேர்த்துக்கோங்க, 10 கோடி தான் ஆகும், 2700 கோடியில் வந்துடணும். லேண்ட் எடுக்கிறதுக்கு வந்து 1900 ஹெக்டர்ஸ் அவங்க சொல்கிறாங்க, ஒஃபிஷியலாக ஆட் வந்துருச்சு 2500 ஹெக்டர்ஸ்க்கு ஆட் கொடுத்துட்டாங்க லேண்ட் எடுக்கிறதுக்கு. 2500 ஹெக்டர்ஸ்னால் 7500 ஏக்கர்ஸ் போகுது. 7500 ஏக்கர்ஸ்க்கு நீங்கள் 10 லேக்ஸ் கூட வச்சுக்கோங்க, எவ்வளோ ஆகுது? இப்போ நீ கிருஷ்ணகிரியில் 1,40,000 ஏக்கர் ரேட்டு, டபுள் டைம் கொடுத்தாலும் அக்கார்டிங் டு நியூ எல்ஏஆர்ஆர் ஆக்டில் டபுள் கொடுத்தாலும் 3 லேக்ஸ் மேலே இல்லை, 10 லேக்ஸே வைங்க மேக்ஸிமம், 10 லேக்ஸ் கொடுத்தாலும் 750 கிரோர்ஸ். அப்போ 2700 ப்ளஸ் 750 கிரோர்ஸ் 3500 கோடி, இன்னும் சேர்த்து ஒரு 500 கோடி வச்சுக்கோங்க. 4000 கோடி திட்டத்தை ஏன் 10,000 கோடி சொல்கிறாங்க? ஃபஸ்ட் அது வேணும். ரெண்டாவது, யார் பணத்தை போடுறா, யார் முதலீடு போடுறா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட் பார்ட்டியா? எவ்வளோ வருஷம் டோல் வாங்குவீங்க? யார்கிட்ட டோல் வாங்குவீங்க? எதுக்காக எவ்வளோ வாங்குவீங்க? அதுக்கு கொஞ்சம் விளக்கம் வேணும்ல, நான் தான் எண்டு யூசர் ரோடுக்கு. சரி, என்விரான்மெண்ட் மிட்டிகேஷனுக்கு சுருங்க போடுறோம் சுருங்க போடுறோங்கிறாங்க. சுருங்க போடுறாங்கன்னா செஸ்மிக் ஆக்டிவிட்டி ஜோனை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா இவங்க? செஸ்மிக் ஆக்டிவிட்டினா அர்த்குவேக் எவ்வளோ நடக்க போகுதுன்ட்டு அது செக் பண்ணிட்டாங்களா? ஃபாரஸ்ட் கிளியரன்ஸே வாங்கலைங்க இன்னும், இன்னும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸே வரலைங்க. அதுக்கு லேண்டு வாங்கணும், அதுக்கு எண்ணும், மரத்தை எண்ணல. இவங்க 6500 மரம் தான் வெட்டுறங்கிறாங்க, மரத்தை எண்ணல. ஒழுங்காக மரத்தை எண்ணாமல், ஒழுங்காக சர்வே பண்ணாமல், அலைன் பண்ணாமல் நீங்கள் தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுங்க, கொஞ்சம் அரசாங்கத்துக்கு வேண்டுகோளுங்க. We are tired of this nonsense of development. Please inform us, take us into consultation. Let us sit in an open place. Let us talk it out. 2 days seminar veinga, nangalum varom. You appoint people. Let us all sit and iron it out. நாட்டுக்கு நல்லா இருந்தா நான் விட்டுட்டு போக சொல்கிறோம், நாங்கள் உங்கள் கூட வரோம் வேலை செய்ய. மக்களை வந்து வேணாம் தம்பி, இது நாட்டுக்கு நல்லது, இது அக்கா வேணாம் அக்கா, நம்ம நாட்டுக்காக ஏதோ செய்யலாம், வாங்க தனியாக ஏதோ பண்ணுவோம்ட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பட் லாபம் யாருக்காக? லாபம் மக்களுக்காகையா, நாட்டுக்காகையா, இல்லை சில பேருக்காகையான்ட்டு முடிவு பண்ணும். அதுக்கு டேட்டா வேணும். டேட்டா இஸ் ஹிடன், டேட்டா இஸ் நாட் கமிங் அவுட். வி ஆர் ஆஸ்கிங் தட். பிபிசி தமிழ் நேயர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபேஸ்புக் நேயர்களை பியூஷ் மனுஷ் அப்படின்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சென்னையிலிருந்து சேலத்து மாவட்டத்தை வந்து இணைக்கிறதுக்காக 277 கிலோமீட்டர் தொலைவில் அந்த சாலை வந்து அமைக்க போகிறாங்க. அந்த சாலை அமைப்பதன் மூலமாக சுற்றுச்சூழலில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது மட்டும் இல்லாமல் இது பொதுமக்களுக்கு தேவையான ஒரு திட்டமா அப்படின்றத பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அவருடைய கருத்துக்களை முன் வச்சிட்ருக்காரு. அரசாங்க தரப்பிலிருந்து இப்போ நம்ம கிட்ட யாரும் இல்லை அப்படின்றனால அவங்களுடைய கருத்துக்கள் நம்மள்ட்ட இல்ல. ஆனா அரசாங்கம் இதுவரைக்கும் வெளியிட்டு இருந்த தகவல்கள் அடிப்படையில அதை வச்சுதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பியூஷ், இன்னொரு விஷயம், இப்ப இந்த சாலை திட்டம் அப்படின்றது வந்து வெறும் 2 மாவட்டங்கள் மட்டும் இல்ல, திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி. இப்ப தர்மபுரி கிருஷ்ணகிரி எல்லாம் பாத்தீங்கன்னா பல காலமாவே ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படின்ற ஒரு பட்டியல தான் வச்சிருக்காங்க. சோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து அங்கெல்லாம் இன்னும் இந்த சாலை வர்றது மூலமா வளர்ச்சி ஏற்படலாம் அப்படின்றாங்க. இங்க இந்த மாவட்டங்கள்ல என்னென்ன வளர்ச்சி ஏற்படுறதுக்கான ஏதாவது சாத்தியங்கள் இருக்கா? இந்த சாலை வந்து அதுக்காக எப்படி பயன்படும்? இல்லை, எனக்கு ஆக்சுவலி நான் எக்கனாமிஸ்ட் கிடையாதுங்க, ஆனால் ஒரு பேசிக் லேமேனா ஒரு கேள்வி கேட்குறேன், யாரோ பதில் கொடுங்க. ரோடு வேணும், 4 4-வே லேன் வந்துருச்சு, எல்லா பக்கம் 4-வே லேன்லாம் இருக்கு. 4-வே லேனுக்கும் வந்ததுக்கு 8-வே லேனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இண்டஸ்ட்ரி வந்து 8-வே லேன் மட்டும் ஏன் ப்ரிஃபர் பண்ணுது? கொஞ்சம் பதில் கொடுங்க. ஏன் 4-வே லேனில் வந்து அவன் இண்டஸ்ட்ரி ஓடாதா? கிளியரான இஷ்யூ இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான இஷ்யூ நம்ம பார்க்க வேண்டியது வந்து திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஒரு அக்ரேரியன் பெல்ட்டாக இருக்குது.
ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் எக்கனாமி ஓடிட்டு இருக்காங்க. சேலத்துலேயும் இந்த 30 கிலோமீட்டர் போகுது, சேலத்துலேயும் ஒரு எக்ஸிஸ்டிங் எக்கனாமி ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. இந்த இந்த பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேங்கோஸாக இருக்குது, நல்லா நல்லா வயலாக இருக்குது, மல்டி கிராப்பிங் லேண்ட்ஸாக இருக்குது. நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து நுகர் வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க கண்டினியூஸாக காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எங்கள் ஜனத்தொகை அதிகம் இருக்குது, எங்களுக்கு கார் அதிகமாக இருக்குது, எங்கள் ரோடு கன்ஜஸ்டட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே சென்னையில் இருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நுகர்வால கொச கொச கொச்சா போயிட்டுருக்கு. நீங்கள் பண்ணுற தவறுக்கு தற்சாப்பு வாழ்க்கையில் இருக்கிறவங்க நாங்கள் ஏன் பலி கொடுக்கணும்? எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நாங்கள் நல்லா இருக்கோம். அதாவது இந்த இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக இந்த நகரங்கள் போலவே எல்லா கிராமங்களும் மாறிடும் அப்படின்னு பயப்பட இல்லை? அப்படியெல்லாம் இல்லை. உங்களோட ஆர்குமெண்ட் சேக் என்னன்னா, எங்களுக்கு எங்கள் ரோடு பத்துறது இல்லை, எங்கள் ரோடு வந்து நாங்கள் காரை வேகமாக போகணும், எங்களுக்கு கன்ஜஷன் இருக்குது, நாங்கள் கன்ஜஷன் ரிலீஸ் ஆக பார்க்குறோங்கிறீங்க. அதுக்கு நான் எதுக்கு இங்கே தற்சாப்பு வாழ்க்கையை பலி கொடுக்கணும்? நீங்கள் இப்போது ஒரு சின்ன கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தினேன் ஃபேஸ்புக்கில், ஒரு 87-13% போச்சு. 87% எதுக்காக ஓட்டு கேட்டோம்னா, நாங்கள் கேட்ட கேள்வி இது தான், செங்கல்பட்டு சென்னை ஆக்சுவலாக 80 லைன் வேணுமா, இல்லை சேலம் டு செங்கல்பேட் 80 லைன் வேணுமா? ஏன்னா செங்கல்பட்டு சென்னை வந்து 55 கிலோமீட்டர்ஸ் தான், 2-2.5 hours ஆகிடுது. சேலம் டு செங்கல்பேட் இஸ் 270 கிலோமீட்டர்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் ஒன்லி 3 hours. ஸோ எனிவே இந்த திட்டம் வந்து சென்னைக்கு வரல, சேலம் சென்னை சொல்கிறாங்க அப்படி இல்லை, இட்ஸ் சம்வேர் அவுட் சைட் செங்கல்பேட், இட்ஸ் டேஸ் செங்கல்பேட் தாம்பரம் நடுவில் எங்கே போதும், அப்புறம் பொன்னேரி ரோடு ஏதோ கனெக்ட் ஆகுதான். ஸோ இட்ஸ் நாட் கமிங் டு சென்னை ஆல்சோ. சென்னைக்கு வரவன் எப்படி அந்த பிரச்சனை இவனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கன்ஜெஷன் ரிலீஸ் பண்ணாமல் அங்கிருந்து எவ்வளோ வேகமாக வந்துட்டாலும் நான் உள்ள எனக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கோம். அந்த சின்ன ஸ்ட்ரெச்சில் வந்து இன்னும் உங்களுக்கு தாமதமாகும், அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. இப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள், அப்புறம் எங்ககிட்ட இருந்து ஆல்ரெடி சி நகர வாழ்க்கை இருக்கிறதே ஒரு பாரசைட்டிக் வேலை தான். நீங்கள் கிராமத்துலேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறீங்க, உணவு தண்ணி எல்லாமே எங்ககிட்ட தான் வருது, பவர் இவர் எல்லாமே அவங்க நீங்கள் சுகசாக இருக்கிறதுக்காக அங்கே நிறைய எலிஃபீட் ஆகுது. இன்னும் அதிகமாக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் நொச்சி நோட்டு 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 நொட்டு நொட்டுட்டே இருப்பீங்களே, வேடிக்கை பார்க்கணுன்னா அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலாக இருக்குது. லெட் இஸ் பி வெரி ப்ராக்டிக்கல் அபவுட் இட். சிட்டி ஷுட் எக்ஸ்பேண்ட். வை ஷுட் யூ பி எவ்ரி திங் சென்ட்ரிக் டு சென்னை? சென்னையை டீகன்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. ஒரு 3 கேபிட்டல் போடுங்க தமிழ்நாட்டில், என்ன போச்சு நல்லா இங்கே தான் உட்காந்து ஆட்டையை போட்டுட்ருப்பீங்களா? வெளியே வாங்க, நாங்களும் ரெடியாக இருக்கோம், அங்கே வந்து ஆட்டை போடுங்க. ஸோ டீகன்ஜஷன், ப்ராப்பர் அர்பனைசேஷன், இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் கிளைமேட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் இது உட்கார மாட்டேங்க. இந்த 8 வழி சாலை, 8 மலை ரேஞ்ச், ஹில் ரேஞ்சஸ் ஹில் இல்லை, மலைப்பகுதிகளில் எல்லாம் சாலையை வந்து 70 மீட்டர் சாலையை வந்து 40 மீட்டராக குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வந்து அந்த வன பகுதிகளில் ஒரு அக்கறை எடுத்து பண்ண மாதிரி தெரியலையா? இது ஒரு கால் வேண்டாம் விரல் கொடுத்துன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓவராக போயிட்டுருக்கீங்க, நீங்கள் தொடாதீங்க ஏசி. சரி, இப்போ டச் ஹைட்ராலஜியை புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஓடையை வந்து நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் தொட்டிங்கனாலும் சரி, 300 டிஸ்டன்ஸ் தொட்டிங்கனா சரி, ஓடையை கெடுக்கிறதுக்கு இருக்கிறது தான். இதுக்கு மேலே நம்ம ஹைட்ராலஜி வாட்டர் ஹைட்ராலஜி கெடுக்க முடியாது. வி கேன் நாட் அஃபோர்ட் டு ஸ்பாயில் அவர் வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். தீஸ் ஆர் வைடு வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். கல்ரான் மலை, ஷெர்ரான் மலை, ஜவாது மலை, ஜருகு மலை, கௌத்தி வேடிப்பன் மலை, ஆர் ஜப் ஆல் வைடு கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். இந்த வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாஸை டெஸ்ட்ராய் பண்ணி நீங்கள் லேக்ஸை ஓடைகளை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி, ரிவர்ஸை 7 rivers வருது நடுவில், இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி, இஃப் யூ வாண்ட் தட் திஸ் 80 லேன் ஷுட் மேக் யூ ஹாப்பி, நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ, நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. நேர்களே, இப்போ நம்ம பிபிசி தமிழ் நேரலைக்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனிஷ் கிட்ட கேள்விகளை நம்ம வச்சிட்ருக்கோம். சென்னையிலிருந்து சேலம் அந்த மாவட்டத்தை இணைப்பதற்கான ஒரு 8 வழி சாலையை வந்து கொண்டு வரதுக்காக அரசாங்கம் திட்டமிட்டிருக்கு, அது தொடர்பாக தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். இப்போ அடுத்ததான் இந்த திட்டம் தொடர்பாக இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசணும்னா, இழப்பீடு பற்றியும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற அந்த திட்டத்தில் இழப்பீடு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, அந்த இழப்பீடு தொடர்பாகவும் உங்கள்கிட்ட சில கேள்விகளை நான் வைக்கிறோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எவ்வளோ இடங்களில் வந்து மரங்களை வந்து நாங்கள் வெட்டுருவோம், அதுக்கு பதிலாக நாங்கள் மரங்களையும் நட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அரசாங்கம் கொடுத்துருக்கிற தரவுகளின்படி சுமார் 3 லட்சம் மரங்கள் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இல்லை, ஏன் இவ்வளோ கருணை காட்டணும்? 6,500 மரம் தான் வெட்ட போகணும்னு சொல்லிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. 4 மடங்கு மரம் வைக்கணும் சட்ட பிரகாரம். 24-25,000 மரம் வச்சா சரியாக போயிடுமே, ஏன் 3 லட்சம் மரம்? ரொம்ப ஓவராக எத்தனை இதெல்லாம் வேணாம், ரொம்ப தும்பகள்லாம் படாதீங்க. சிக்கல் என்ன இருக்குன்னா, சி ஆல்ரெடி 4 வேலுக்கு நேஷனல் ஹைவேஸ்க்கு மரத்தை வெட்டினாங்க, எங்கே மரத்தை நட்டுருக்கீங்கன்னு கொண்டு போய் காட்டுங்க. ஆர்கேயில் கேள்வி கேட்டால் அர்லி செடியை நட்டதை போய் காமிக்கிறாங்க,
30,000 40,000 மரம் நட்டிருக்கோங்கிறாங்க. எல்லாம் அருளி செடி. நீங்க இது இதுக்கு முன்ன இந்த மாதிரியான திட்டங்களை பத்தின தரவுகள் கேட்டப்ப இந்த பதில் தான் எங்க ஆர்டிஐ இருக்கு. நான் ஃபேஸ்புக்ல போட்டு வச்சிருக்கேன். சமன் கேன் ஜஸ்ட் கோ த்ரூ மை ஃபேஸ்புக் ஃபைல், ஆர்டிஐ அப்ளிகேஷன் போட்டது, நேஷனல் ஹைவேஸ் ப்ளீஸ் போட்டா வந்துடும். வெரி கிளியர் இட் இஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் பிளான்டா. கண்ணுக்கு தெரியல டே எங்கடா இருக்குன்னு பார்த்தா சார் நடுவில் இருக்குல்ல சார் அருளி செடிங்கிறான். எவ்வளவு கொடுமையான விஷயம் இது. மரத்தை இது போலதான் அடுத்த இந்த திட்டத்திலையும் தொடரும் நீங்க அச்சப்படுறீங்க. ஆமா உறுதியா இப்படிதான் நடக்க போகுது. Who wants to believe these promises? Where is the green zone that you have created? கொஞ்சம் காட்டுங்களேன். இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கல்ல, பர்ஃபெக்ட் பயோடைவர்சிட்டி எக்கோலாஜிக்கல் ஃபாரஸ்ட் தான் காட்டுங்க. எங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண முடிஞ்சது? இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் மட்டும் வச்சுருக்கீங்க, காட்டுங்களேன். சி லிவிங் திங்ஸ், இதெல்லாம் லிவிங் பீயிங்ஸ். நீங்கள் லிவிங் பீயிங்ஸை கவர்மெண்ட் வந்து ஆக முடியாது, ப்ராக்டிக்கல் இல்லை. நான் இது ஒரு வெறியிலேயோ ஒரு விருப்பத்துலேயோ ஒரு ஹேட்ரட்ல சொல்ல, ப்ராக்டிக்கலாக பேசும்போது கம்யூனிட்டிஸ் தான் லிவிங் திங்ஸை ஹேண்டில் பண்ணணும், கம்யூனிட்டிஸ் தான் காடுகளை ஹேண்டில் பண்ணணும், கம்யூனிட்டிஸ் நிர்ணயம் பண்ணாதான் அது நல்லா இருக்கும். கவர்மெண்ட்னால முடியாது. இது ஒரு வேதனையோட தான் சொல்கிறேன், அது வித் சிம்பத்தி எம்பத்தியோட சொல்கிறேன். உங்களை புரிஞ்சுட்டு, உங்கள் நிலைமை புரிஞ்சுட்டு, உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஏன்னா உயிர் உள்ள ஜீவனங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ஒரு விவசாயி வந்து ஒரு மாடை வளர்த்திட்டு அதுலேருந்து பால் எடுத்து கஷ்டமான விஷயம். வெளியே இருக்கிறவன் நான் பால் டைரி வைக்க போகிறேன் நாட்டு மாடு விலைன்னு சொல்லலாம், உள்ளே இருந்தால் தான் தெரியும். அதே மாதிரி உயிர் ஜீவனங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு ஆளுநர் உங்கிறது வேலைக்காகாது. அதாவது இந்த மாதிரியான சாலைகள் வந்தா அங்க இருக்கிற அந்த அழிவு வந்து நிரந்தரமான அழிவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காடுகளுடைய அழிவு வந்து நிரந்தரமா இருக்கும் நினைக்கிறீங்க? 3 லட்சம் மரம் நாங்க நட்டுவோம், நாங்க என்விரான்மெண்டல் டேமேஜ் சரி பண்ணிடுவோம்ங்கிறது முடியாது. இருக்குறது உங்களால முடியல. இதுக்கு இது தீர்வாகாதுன்னு சொல்றீங்க. இந்த மரங்களை வெட்டிட்டு வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு இருக்குறதுக்கு நீங்க தீர்வு கொடுக்க முடியல. உங்ககிட்ட இருக்கிற காடை வனத்தை பாதுகாக்க முடியல. உங்களுக்குனால இருக்கிற பிளான்டேஷன் ப்ரோக்ராம் சரி பண்ண முடியல. நீங்க வெட்டினது பிறப்பா அதை எங்க சரி பண்ண முடியும்? இதெல்லாம் லிவிங் பீயிங்ஸ் ப்ளீஸ். அதுக்கு நிறைய சிம்பத்தி வேணும், அதுக்கு நிறைய எம்பத்தி வேணும். நிறைய அதை அப்படி கட்டி பிடிச்ச வளர்த்துனா தான் வளரும். அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? பிசிசிஎஃப் கிட்ட டிஎஃப்ஓஸ் கிட்டலாம் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. 2 வருஷம் வராங்க, 3 வருஷம் போயிடுறாங்க. அதாவது இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமா மரம் வைக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு கண் துடைப்பா நினைக்கிறீங்க? கண் துடைப்பு மட்டும் இல்லை, முடியாது. அவங்கனால கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை. எடுத்து போய் காட்டுக்கு பார்க்கலாம். சரி, நான் சேலஞ்ச் பண்றேன். நான் ஒரு ஏரியா சுத்தம் பண்ணி மரம் நட்டிருக்கேன், 12,000 மரம் ஊப்பு நேரில் நட்டிருக்கேன். அது ரொம்ப நல்லா த்ரைவிங் எக்காலஜியாக வந்துருச்சு. அம்மாப்பேட்டை ஏரியில வந்து சில சிக்கல்கள் இருக்கு, ஆனால் அப்போ கூட ஒரு த்ரைவிங் எக்காலஜி கொண்டு வந்துட்டோம். அது துர்நாற்ற அடிச்ச ஏரியா, கம்ப்ளீட்டாக டிச் வாட்டர்ஸ், தவக்கல கூட இருக்காது. அது சரி பண்ணி ரிவைவ் பண்ணிட்டோம். ஒரு கூட்டுறவு காடு உருவாக்கியிருக்கேன். நம்ம காப் ஃபாரஸ்ட் சொல்லி தர்மபுரியில் ஒரு பாலைவனத்தை எடுத்துட்டு காடை உருவாக்கிட்டேன். நீங்கள் அதே மாதிரி மாடல் அரசாங்கத்துக்கு கேட்கணும், உங்களுக்கு பண்ணி காட்டுங்க. என்னை கூட்டு போய் காட்டுங்க, இது பாரு நான் இது பண்ணியிருக்கேன். வெரி ப்ராக்டிக்கல் அபவுட் இட் நீட்ஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட், இட் நீட்ஸ் அ லாங் டைம். அது செக்கர் அது சரியில்லை, அப்படி வராது அவங்களுக்கு. கம்யூனிட்டிஸ் ஹாவ் டு பி எம்பவர், கம்யூனிட்டிஸ் தான் அது பண்ண முடியும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால நீங்கள் வந்து முடியாத விஷயத்தை நீங்கள் கை வைக்காதீங்க. உங்களால் திருப்பி இதெல்லாம் பண்ண முடியாது, அதனால் கெடுக்காதீங்க. நீங்கள் கெடுக்கிறதுக்கு நான் எந்த திட்டத்தையும் போடாதீங்க. அப்போ இந்த திட்டத்தை வந்து முழுக்க முழுக்க ஒரு எதிர்ப்பான கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறனால அதை சொல்கிறீங்களா, இல்லை ஒரு காமன் மேனாக நீங்கள் இதை? I am asking datas, I am collected datas, I am looking at the government how it is working. நீங்கள் எனக்கு டேட்டா கொடுங்க, எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க, நான் என் கண்ணோட்டத்தை மாற்றிக்கிறேன். அரசாங்கம் கன்வின்ஸ் பண்ணுறது பதிலாக அரெஸ்ட் பண்ணிடுவோம், தூக்கி உள்ளே போட்டு தான் மாற்றிகிட்டு இருக்கு. அப்போ நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தப்பு இல்லை, ஆல்ரெடி ஃபார்மர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி டீடைன் பண்ணி போலீஸ் மாற்றிகிட்டு இருக்கு. பண்ண விஷயம் நீங்கள் பேசுங்க, நீங்கள் லாஜிக்கலாக பேசுங்க. நாங்கள் லீகல் ரீகோர்ஸ் கேட்குறோம், உங்ககிட்ட லீகல் குவஸ்டின்ஸ் கேட்குறோம், லீகல் மீன்ஸ் மூலியமாக கேட்குறோம். நீங்களும் லீகல் ரீகோர்ஸ் வாங்க. இந்த திட்டம் தொடர்பா ஏதாவது கேள்விகள் கேட்டீங்களா? ஆர்டிஐல கேட்டீங்களா? இந்த விஷயங்கள் அவங்க சொல்லிருக்காங்களா? ஆர்டிஐ மக்கள் போட்டுட்டாங்க, ஆர்டிஐ பதிலும் வந்துட்டு இருக்கு. அதுல கம்ப்ளீட் டேட்டாவே இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஆப்சன்ட். இந்த ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணல. இவங்களுக்கு இன்னும் திட்டத்துக்கு லாபம் நஷ்டம் கூட தெரியாது. எப்படி ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ங்கிறது என்ன? அதுல இருக்கும் எதற்காக? அது ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஹைலைட் பண்ணுவோம். எங்கெங்க ரோடு வந்து எங்கெங்க போகுது, சோஷியல் இஷ்யூஸை பார்ப்போம். இம்பாக்ட் என்ன இருக்குது, இதோட சோஷியல் இம்பாக்ட் என்ன ஆகும், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பார்ப்போம், இந்த மாதிரி எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் பார்ப்போம். ஸோ என்விரான்மெண்ட், எக்கனாமிக்கல், டெக்னிக்கல் அண்ட் சோஷியல் இம்பாக்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி லாப நஷ்டத்தை பார்த்தா அறிவிக்கணுமே. அறிவிச்சிட்டாங்க, பேப்பரில் ஏர் கொடுத்துட்டாங்க, டிஆர்ஓஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, ஸ்பெஷல் தாசர் அப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, மக்களை அரெஸ்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆக்டிவிஸ்ட்டை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி ஆகிடுது. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ நாளைக்கு உங்களுக்கு இந்த இந்த ப்ராஜெக்டில் நஷ்டம் நிறையா இருக்கு சொன்னால் நீங்கள் கை விட்டுருவீங்களா?
அப்ப இவ்வளவு நாள் பண்ண செலவு, இவ்வளவு நாள் பண்ண துன்பங்கள், இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், அதை எங்க போய் கணக்கெடுக்கிறது? பிபிசி தமிழ் நேரில் இப்போ நம்ம பியூஷ் மனோஜ் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவர்கிட்ட நம்ம பேசிட்டுருக்கோம். சென்னை சேலம் இடையேயான இந்த 277 கிலோமீட்டர் சாலை, இது தொடர்பாக தான் நம்ம பேசிட்டுருக்கோம். இந்த திட்டத்துக்கு பலத்த எதிர்ப்புகளும் கிளம்பிக்கிட்டு இருக்குது. உள்ளூர் மக்கள் அப்புறம் பொதுவாகவே இந்த 5 மாவட்டங்கள் வழியாக இந்த சாலை செல்வதனால அங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத தான் இவர் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறாரு. இன்னொன்று, அரசாங்கம் இந்த திட்டம் தொடர்பான தெளிவான அறிக்கைகளையோ இல்லை இது தொடர்பாக இதுக்கு முன்னாக கூட்டப்பட வேண்டிய கூட்டங்களையோ எதையுமே முறையாக செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தான் வைக்கிறாரு. அடுத்தது இன்னும் ஒரு கேள்வி கடைசியா, இதானா இந்த திட்டத்தை தொடர்பாக கிடையாது. இப்போ சமீபமாக சமூக வலைதளங்களில் பெரிய சர்ச்சையாக உருவெடுத்துது. அந்த போபீஸ் என்ற ஒரு நிறுவனத்தில் வந்து அந்த துணிக்கடை வந்து அவங்க மர செடிகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க வந்து மரங்களை வெட்டுறாங்க அப்படிங்கிற கருத்து வந்தது. அதுக்கப்புறம் பியூஷ் வந்து அவங்கள்ட்டிருந்தையும் நன்கொடை வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்து கூட வந்தது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன, உங்களுடைய பதில் என்ன இந்த சர்ச்சைக்கு? மரத்தை வெட்டினாங்க, நம்ம இஷ்யூ ரைஸ் பண்ணோம், மீடியா வந்துச்சு, தாசில்தார் வந்தார், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம், அவங்க நடுவில் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, பேசாதீங்க கேஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகணும்னு சொல்லிடுச்சு. கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு. கேஸ் ஃபைல் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க நம்மகிட்ட, வந்துட்டு சார் கேஸ் விட்டுருங்க, நீங்கள் கேஸ் பற்றி நாங்கள் உங்ககிட்ட கேட்கல, எதுவுமே கேஸ் நடந்துகிட்ருக்கோம், ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுறது நீங்கள் எதுவும் எடுக்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும், நாங்கள் உண்மையாகவே உணர்றோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், தப்புக்கு ஏதோ ஒரு எங்களுக்கு மன்னிப்பு வேணும், நான் மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லை, மரத்தை நடத்து நீ மன்னிப்பு கேட்டுக்கோ, மரத்தை வெட்டிருக்க மரத்தை நடு, நாங்கள் இந்த மாதிரி அம்மாப்பட்டி ஏரி, மூக்க நேரி, அரசிப்பாளையம் தப்பக்குளம், குண்டுக்கல் ஏரி, இஸ்மாயில் கான் ஏரியெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட தத்தெடுத்துருக்கோம். அரசாங்கத்தோட ஏரிகள் இதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட தத்தெடுக்கும் போதே நான் ஆரம்பத்துலேருந்து 8 வருஷமாக மக்கள்கிட்ட பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்க கேட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ எங்களுக்கு கடந்து இருக்கு, நாங்கள் மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த பப்ளிக் வாட்டர் பாடிஸை ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சொல்லும் போது 10,000 மரம் நடு, உனக்கு மரம் பார்த்து மன்னிப்பு கொடுக்கும்னு சொல்லியாச்சு. இந்த மரத்தை நடுற சமாச்சாரத்தில் அவங்க போய் விசாரித்து பார்த்தாங்க, அவனால் முடியாதுன்ட்டாங்க, மரத்தை எங்கனால நட முடியாது, காஸ்டும் ஃபேக்டர் இருக்கு, நாட்டு மரம் மட்டும் நடணுன்ட்டு எனக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வருது. இட்ஸ் அ லேக் பண்டு, 1600 மீட்டருக்கு லேக் பண்டு 2017 போட்டிருக்கேன், ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ ஐ ஆல்சோ ஃபெல்ட் நான் தான் அதுக்கு கரெக்டாக பண்ணும், அடுத்தவங்க கிட்ட விட்டு நான் பண்ண விட முடியாது. ஸோ அதனால் நான் இந்த கான்ட்ரிபியூஷன் 10 lakh rupees ஆர் 10,000 rupees பிளான் பண்ண போத்தி சொல்லியிருக்கோன்ட்டு நான் ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டேன், மீட்டிங் கூப்பிட்டேன் மக்களை, மக்களும் வந்தாங்க, எங்கள் மக்கள் வந்து எங்களுக்கு எஸ்ன்னு சொன்னாங்க. எஸ்ன்னு சொன்ன மக்கள் வந்து எங்ககிட்ட எஸ்ன்னு சொன்ன மக்கள் வந்தா அன்னைக்கு வந்து எஸ்ன்னு சொல்லியாச்சு, முடிவாயிடுச்சு, ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்குது. 1 week கழிச்சு அவன் 7 lakh செக் கொடுத்தான், நான் தான் அதை ஃபேஸ்புக்கில் போடுறேன் ட்ரான்ஸ்பரண்ட்டாக, அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்குறேன். வாங்கின பிற்பாடு ஒரு கண்டிப்பாக வந்து வரவேற்பு ஒரு 1000 இருந்ததுன்னா 100 பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஷுவராக தெரிவித்தாங்க. அந்த 100 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறத அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த 1000 பேர் எப்படி நம்ம கூட இருப்பாங்க, 100 பேரும் நம்ம கூட இருக்கணும்னு செக்கை நான் கேன்சல் பண்ணிட்டேன், நீங்கள் நைட்டே போட்டேன், ஐம் கேன்சலிங் த செக்ன்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்து பியூஷ் வந்து ஊழல் பண்ணுறாரு ஊழல் பண்ணுறாருன்ட்டு பரவிட்டு இருக்கு. நான் இன்னமும் சொல்கிறேன், ஒருத்த மரத்தை வெட்டானா, அதுவும் பணக்கார மரத்தை வெட்டினானா, அவன் அதுக்கு 10,000 மடங்கு அவன் மரத்தை நடணும். இப்போது அரசாங்கம் கொடுக்குற பனிஷ்மெண்ட் 500 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போயிடுவாங்க பிபிடி ஆக்டில். ஸோ போத்தீஸோட போராளிகளுக்கு போத்தீஸ்கிட்டருந்து நானே நன்றி சொல்லிடுறேன், எவ்வளோ பெரிய ஒரு லாஸ்லேருந்து ஒரு பணக்காரன் காப்பாற்றிட்டாங்கன்ட்டு. ஆனால் பப்ளிக் லேண்ட் வச்சுருக்கோம், பப்ளிக் லேண்ட்ஸை நாங்கள் பராமரி பண்ணிகிட்ருக்கோம், வாட்டர் பாடிஸை பராமரி பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் அப்பீல் பண்ண மக்கள்கிட்ட, ப்ளீஸ் எனக்கு ஃபண்ட்ஸ் அனுப்புங்க, இந்த ஃபண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணியாச்சுட்டு 3 lakhs வந்தது, 1000 3 lakhs வந்தது. ஐ காட் ஒன் சாலிட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 90,000. ஸோ பீப்புள் ஹேவ் கான்ட்ரிபியூட்டிங் டு மை காஸ்ட், பீப்புள் ஆர் ஸ்டில் டூவிங் இட், எங்களுக்கு வந்துச்சு. அண்ட் மீதி பொறாமையில் பேசுகிறவங்க பொறாமல் பேசுவாங்க, ஆனால் ஒரு காமன் மேன் ஒரு பெரிய பணக்காரனை பனிஷ் பண்ண முடியும்னு காமிச்சிட்டோம். இந்த பதிவு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சென்னை சேலம் சாலை தொடர்பான கட்டுரைகளையும் bbctamil.com நீங்கள் படிக்கலாம். நன்றி, வணக்கம்.